தப்பவே முடியாதுடி. உனக்கு புருஷனா இருக்கிறத விட நீ கட்டிட்டு இருக்க பொடவையா இருந்திருந்தா உன்னை தொட்டுக்கிட்டே இருந்திருப்பேன். அப்படி இருந்திருந்தா துவைக்கிறப்போ அடிச்சு வெளுத்து எடுத்திருப்பேன். போங்க வெளியில. என்னப்பா போயிட்டு வரமா? சரிப்பா. செல்லம் குட் மார்னிங் சார். பாரதியார் உங்ககிட்ட 2 லட்சம் லோன் கேட்டிருக்காரு சார். பாரதியாரா? ஐயோ பாவ், அவர் இருக்கும்போதே 10 பைசா வாங்காதவர், செத்து போய் எப்பமா காசு கேட்டாரு சார். பாரதியார் என்டர்பிரைசஸ் சார். பாரதியார் என்டர்பிரைசஸா? தட்சிணாமூர்த்தி ஒன்னா நம்ப ஃப்ராட் ஆயிட்டேமா. அவனுக்கு காசு குத்தா திரும்ப வராதே. சரி, பாரதியாருக்காக கொடுப்போம். ஓகேவா? எவ்வளோ அமௌண்ட் அது? 2 லேக்ஸ் சார். ஃபில்அப் பண்ணு சார். நான் வெளியே போய் ஃபில்அப் பண்ணிட்டு வரட்டுமா சார்? நோ நோ நோ, எதுவாக இருந்தாலும் என் கண்ணோட பார்வை முன்னாடி தான் நடக்கணும். ஐ ஆம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஓகே, ஃபில்அப் பண்ணு. வெரி குட், ரொம்ப நல்லா இருக்கு. என்னது சார்? கையெழுத்த சொன்னம்மா. தேங்க்யூ சார். ஓகே, புரியுதா? உன் கையெழுத்து மாதிரியே இருக்கு என் கையெழுத்து, புரியுதா? ஓகே, ஓகே, போ கொடு. தேங்க்யூ சார். நான் பார்த்துறேன். ஏண்டா ராஜா, பா வசூலெல்லாம் எப்படி நடந்துட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்குப்பா. நல்லா வரணும், நல்லா வசூல் பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணும், புரியுதா? ம், சரிங்கப்பா. ராஜா, ஆ, இந்த காஃபி குடிங்க. ராஜா, காஃபி எப்படி இருக்கு? சூப்பர்மா. என்னங்க காஃபி எப்படி இருக்கு? இதெல்லாம் ஒரு காப்பி ஆடு. அந்த காலத்துல எங்க அம்மா காப்பி வச்சு கொடுத்தா அந்த ருசி இருக்க, அந்த ருசி தனியே ருசி. என்ன சொன்னீங்க? உங்க அம்மா வச்ச காப்பிய மனுஷன் குடிப்பானா? அப்படிலாம் சொல்லாதடி. வழக்கம் போல அம்மா தான் ஜெயிக்க போறாங்க, நீ வேஸ்ட் பா. நீ மாடா. என்ன சொன்னீங்க? ஒரு வாரமா வச்சிருந்த ரசத்தை உங்க அம்மா ஊத்தும், கைய வச்சு அதை புரு புருன்னு குடிப்பீங்க, ருசிய பத்தி நீங்க பேசுறீங்க. மூஞ்சி ஆலயம் பாரு, காபி ஒரு கேடு. இதெல்லாம் நான் சொல்லி தான உங்களுக்கு தெரியும். இனி எங்க அம்மா பத்தி பேசாதடி. என்ன பண்ணுவீங்க? பேசாதே சொல்றேன். உங்க தாயை பத்தி பேசினா மட்டும் கோபம் பொத்துக்கிட்டு வருது. மூஞ்சியும் ஆலயம் பாரு. தாயை பத்தி பேசினாலும் தாய் மொழியை பத்தி பேசினாலும்
தாய் மதத்தை பத்தி பேசினாலோ தாய் நாட்டை பத்தி பேசினாலோ அதை கேட்டுக்கிட்டு நான் சும்மா இருக்குது. நான் ஒண்ணும் மானம் கிட்ட ரோசம் கிட்ட தமிழன் இல்லடி, தமிழ வீர தமிழ. எல்லாருமே தமிழன் தான். காலையில வேலையை பாருங்க. கரெக்டா தான் சொல்றாவோ. ரைட், வெரி குட். ஹலோ கமணி. சித்தப்பா சொல்லுமா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் சித்தப்பா. என்னமா பண்ற? ஏதோ இருக்கிறேன் சித்தப்பா. வேலை கிடைச்சிச்சாமா? வேலை கிடைக்கல. சினிமா பாய்ப்போம், எதுவுமே இல்ல. எல்லாருமே ரொம்ப தப்பா இருக்காங்க சித்தப்பா. என்னமா பண்றது, இப்பெல்லாம் போராடிதான் ஜெயிக்கணும். உன்னால முடியுமா? நீ நிச்சயம் ஜெயிப்பமா? என்னால முடிஞ்சது நான் பண்றேம்மா இந்த சித்தப்பா. சரியாம்மா? சரிங்க சித்தப்பா. மா, நீ நம்பிக்கையை கைவிடாதம்மா. நீ வருவமா? கண்டிப்பா வருவமா. அந்த நம்பிக்கையிலதான் சித்தப்பா நானும் இருக்க. சரி வச்சுட்டுமாம்மா. ஓகே, நான் போன் பண்றேன் சித்தப்பா. பார்த்து பத்திரமா இருந்துக்கம்மா. உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க சித்தப்பா. நான் வச்சுட்டுமா? ஓகே சித்தப்பா. என்னங்க? ஏங்க உங்களை தான். என்னடி இங்க பாருங்களேன் முருகா. என்னதான் சொல்லு பார்வதி, காலையில பொம்பளைங்க குளிச்சுட்டு மஞ்சளை பூசிக்கிட்டு பொட்டை வச்சுக்கிட்டு பூவை வச்சுக்கிட்டு நடந்து வந்தா அந்த அழகு இருக்க, ஆஹா, அந்த அழக பாடத்துக்கு கம்பந்தான் வரணும். பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ பொன்மணி சரமோ அந்தி மஞ்சள் நிறமோ அந்தி மஞ்சள் நிறமோ. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். லோன் கேட்டு வந்திருக்கேன் சார். குடு குடு. உன் பேர் என்ன? தமிழன் சார். நானும் தமிழன் தான்யா. உன் பேர் என்ன? தமிழன் தான் சார். பேரே தமிழன் தானா? ஆமாம் சார். வெரி குட், சந்தோஷமா இருக்குப்பா. சரி, தமிழங்கிறிய தமிழ் கடவுள் யார் தெரியுமா? அதெல்லாம் தெரியாது சார். என்னடா தமிழங்கிற தமிழ் கடவுள் யாரா? சத்தியமா தெரியாது சார். தமிழ் கடவுள் முருகப்பெருமான் சொல்லு. முருகப்பெருமான் தமிழ் கடவுள் சார். நெத்தில திருநிருக்கானோ அப்படின்னு என்னவா? அட பரதேசி, தமிழன திருநீர் வைக்கணும்டா. அவன் தமிழன். விபூதி வைப்பாங்களா? அதுவா சார்? அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கியா? சமத்து இங்க வா. வேணாம் சார், அடிப்பீங்க. வாயா சார், திருநீர் வைக்கிறோம். வாயா. ஏன் பயப்படுற? பயப்படாத, வைங்க சார். திருநீர் வச்ச முகம் எவ்வளவு கலையா இருக்குது பாரியா. அப்படியா சார்? தமிழன் எப்படி இருக்க தெரியுமா? திருநீர் இருக்கணும், முருகப்பெருமான கும்பிடணும். சரி சார. இவன் சாதாரணமான தமிழன். மரத்தமிழன் யாரு தெரியுமா? தெரியல சார். உடம்புலாம் திருநீர் பூசிப்பான் பாத்தியா, அவன் மரத்தமிழன்.
புரியுதா? புரியுது சார். போய் நாளைக்குவா சார். லோன் கேட்டிருந்தேன் சார். எவ்வளவு வேணும்? 1,00,000 சார். 2,00,000 தர சார். நாளைக்குவா. ம் வேலு ம் ஓகே வே டிக்கெட் கிட்ட ம் தமிழன் மாதிரி வா. சரிங்க சார். 2,00,000 தர. ஓகே சார். எவ்வளோ? 2,00,000. குட் தமிழா. ஐயா விடைபெறு. நன்றி ஐயா. நாளை வா. முருகா திருமுருகா இவனுங்களெல்லாம் திருத்து முருகா. இவனுங்க திருந்த வைக்கல நான் திருத்தணிக்கு தனியா வந்து திட்டுவேன் முருகா. ஜாகிரத முருகா. அப்படிக்கே புத்தி சொன்னியே இவனுங்களாம் புத்தி சொல்லக்கூடாதா? என்ன முருகனி? சரியில்லை முருகனி. ரொம்ப மோசமா போயிட்ட வர வர உன் பவர் காட்டு முருகா. என்னடி இது போர்வை போத்திட்டு இருக்க? ஒரே குளிர்த்துக்க. அடிக்கிற வெயில மஞ்சம் வாடி வதஞ்சு போய் வந்திருக்கிற இந்த குளிர்த்து நடுங்கன்னு சொல்லிட்டு இருக்க சீண்டு காட்டுறியா? யார பைத்தியக்காரி? திடீர்னு இப்படி குளிர்து கேள்விப்பட்டிருக்கியா? ஐஸ்லாண்டு கிரீன்லாண்டு அங்கதான் இந்த மாதிரி குளிர்லாம் இருக்கும். ஆமா இந்த ஐஸ்லாண்ட் எங்க இருக்கு? ஐயோ ஐலாம் வந்தது சொன்ன விளக்கம் கேட்கறால. அரியலூர் இருக்குல்ல, அரியலூர் அது பக்கத்துல ஐஸ்லாண்டு. சரி இந்த கிரீன்லாண்ட் எங்க இருக்கு? ஐயோ அது வேற சொல்லிருக்கிறேன்ன. கிருஷ்ணகிரியில கிருஷ்ணகிரி ஓசூர் அது போற வழியில இருக்கு. அப்படி இருக்கு போட்டிக்கோ. எனக்கு குளிர் போயிடுச்சு, உங்களுக்கு வந்துருச்சு, நீங்க பாத்துக்கோங்க. சரியா? உனக்கு போயிடுச்சு எனக்கு போலியா? சரி ஓகே, நாளைக்கு கால் பண்றேன். ஓகே மேடம், நாளைக்கு காலையில 11 மணிக்கு வந்துருங்க மேடம். வரேன் மேடம். முருகா உனக்கும் 2 பொண்டாட்டி, உங்க அப்பனுக்கும் 2 பொண்டாட்டி, உங்க மாமனுக்கும் 2 பொண்டாட்டி, உன்னை வணங்காதவனுக்கும் 2 பொண்டாட்டி, உன்னை திட்டுறவனுக்கோ 4 பொண்டாட்டி. உன்னையே நினைச்சிட்டு இருக்க. நான் எழுந்தா முருகா, உட்கார்ந்தா முருகான்ற, எனக்கு 2 கூடாதா? உன்னை வச்சுக்கினே குப்பை கொட்ட முடியல, இதுல ரெண்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறானோ தெரியலையா. டேய் ஆ இங்க வாடா. அதோ வந்துடா. என்னடா அங்க பேசிட்டு இருக்க? குப்பை டப்பான்னு பேசிட்டு இருக்க.
இல்லனா பூஜா ஒரு குப்பை டப்பா வச்சுக்கினா குப்பை கொட்ட மாட்டேங்குது. இதுல ரெண்டாவதா ஒண்ணு வேணுமா? ராஜா என்கிட்ட எல்லாம் வச்சுக்காது. சரிண்ணா. ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க, ஒரு வேலையை பாரு. ஆபீஸுக்கு வந்தம்மா, டீய சாப்பிட்டம்மா, கார கொச்சமானு இல்லாம வெட்டி பேச்சு. சரி, ஆஹா, நம்மள குப்பை டப்பா லெவலுக்கு தூக்கி போட்டானே. நான் குப்பை இல்ல கோபுரங்கிறத காட்டுறேன். ஆமாமா, சரி நீ போன வை, நான் அப்புறமா வந்து செக் தரேன். எதுக்குங்க கதவை சாத்துனீங்க? எதுக்குடி கதவு சாத்துவாங்க? ஐம்பதிலும் ஆசை வரும், ஆசையுடன் பாசம் வரும், இதில் அந்த ரங்கம் கிடையாதம்மா. நாள் செல்ல நாள் செல்ல சுகம் தானம்மா. ஐம்பதிலும் ஆசை வரும், ஐம்பதிலும் ஆசை வரும், ஆசையுடன் பாசம் வரும், இதில் அந்த ரங்கம் கிடையாதம்மா. நாள் செல்ல நாள் செல்ல சுகம் தானம்மா. நாள் செல்ல நாள் செல்ல சுகம் தானம்மா. ஐம்பதிலும் ஆசை வரும் வரும், ஆனா வராது. பா பா. ராஜா எப்படி பா இருக்கு? ஒண்ணும் இல்லப்பா, நீங்க படுத்துக்கங்க. நான் குழந்தை இல்ல. டேய் ராஜா, நீ எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் எங்களுக்கு நீ எப்பவுமே குழந்தை தான்டா. படுத்து தூங்கு. படுத்து ராஜா. அண்ணா என்னடா காலையில இந்த பேப்பர் படிங்கண்ணா. ஏண்டா படிங்கண்ணா. குடி குடியும் சொல்ற இந்த காலத்துல, படி படியும் சொல்ற பத்தியா? நீ வாழும் காமராஜரா, வாழும் காமராஜர். அண்ணா இந்த விஷயம் பச்சைனா எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணா. புரியலையா? நீங்க பச்சை அதுக்கு விலங்கு சொல்லுண்ணா. இப்ப புரியுதா அண்ணன் புத்திசாலின்னு? தன்றிக்கு பூநூல் திருவிழா என்னடா இது? அதுதானே எனக்கும் புரியல. டேய், ஒரு அப்பன் பிள்ளைக்கு பூநூல் போடுறது, அது பிராமண சமுதாயத்தில் நடக்கும். அது பிராமண ஜாதி. ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணுக்கு மஞ்சள் நூல் கட்டினா அது பொன் ஜாதி. கல்யாணத்துல மாப்பிள்ளைக்கு பூநூல் போட்டிருக்காங்க, நான் பாத்திருக்கேன். ஆமா, அப்பா இறந்துட்டாக்கா அவரோட ரத்த சம்பந்தப்பட்டவங்க இல்ல, அவங்க வந்து பூநூல் போட்டு ஆகணும். ஓ அண்ணா, நானும் பாத்துக்கிறேன். பாத்திருக்கியா? இதுல செட்டியாரும் போடுவாங்க, ஆச்சாரியும் போடுவாங்க. இப்ப புரிய ஒண்ணு, பன்னிக்கு இவன் பிறந்திருக்கும், இல்ல இவனுக்கு அந்த பன்னி பிறந்திருக்கும். இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு நடக்காம பூநூல் போடவே முடியாது. ஓ, அவளைத்தான் நான் சொல்லுவேன். புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுதுண்ணா. புரிஞ்சுதா? இங்க வா. இந்த விஷயத்த நம்ம ரெண்டு பேருக்கு தவிர வேற யாருக்கிட்டயும் சொல்லாது. சரிண்ணா. பொறாம புடிச்ச ஆளுங்க. சார் வணக்கம். நான் சொல்லியிருந்தேன்ல ஹீரோயின் இவங்க தான் சார். வணக்கம் சார். ஓஹோ, ஓகே. நான் பார்த்து எதுவும் முடிவு பண்ண முடியாது, டைரக்டர் தான் முடிவு பண்ணணும். ஓகே சார். டைரக்டர்
வாங்க. சொல்லுங்க சார். ஹீரோயின் சான்ஸுக்காக வந்திருக்காங்க, நீங்க பார்த்து முடிவு பண்ணுங்க. வணக்கம் சார். இந்த பக்கம் வாமா. என்ன பேர்மா? காமினி. காமினி. இந்த பக்கம் திரும்புமா? இப்ப இந்த பக்கம் திரும்பி பாரு. ரைட்டா சரிங்க. ரொம்ப சிரிக்காதீங்க. நம்ம எதிர்பார்த்தபடி இந்த கேரக்டருக்கு பர்ஃபெக்டா இருப்பாங்க. ஓகேவா? ஓகே. எனக்கு ஓகே சார். அதனால பாத்து பண்ணிக்கலாம். ஓகே. Thank you sir. ஓகே மா. ஓகே ஓகே. வாழ்த்துக்கள். Thank you sir. ஓகே பா. ஓகே சார். என்னமா ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்லைங்க. உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. நான் பழசெல்லாம் நினைச்சு பார்த்தேங்க, மனசெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. ஒண்ணும் புரியலையே நீ சொல்றது. ஊர்ல இருக்க நம்ம சொந்த பந்தெல்லாம் வேணான்னு நம்ம ரெண்டு பேரும் அனாதையா சென்னைக்கு வந்தோம். சாதாரணமா இருந்த நாம இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கோம். என்னையும் சந்தோஷமா வச்சிருக்கீங்க. இந்த உழைப்பெல்லாம் உங்களால தாங்க. பைத்தியம், நான் பயந்துட்டேன். என்ன தானா ஒழித்திருந்தாலும் உன் அதிர்ஷ்டம் இல்லாம நான் கோட்டி சொன்னா வந்திருக்கவே முடியாது. குமரன் புது அழகா இருப்பானே, ரொம்ப அழகா இருக்குமா? என்ன பண்ற? ஹீரோயினை பார்க்கணும். உடனே கார் அனுப்பு. ஓகே, உடனே அனுப்புறேன். உடனே அனுப்புடா. பார்வதி! ஐயோ, அவ எப்படி இருப்பா தெரியலையே. பார்வதி! என்னங்க? இங்க வா. நான் இப்போ அர்ஜென்ட் ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கேன். ராகவ வந்தான்னு வச்சுக்கோ. கார் எடுத்துக்கிட்டு ஆபீஸ் போக சொல்லு, நான் மீட்டிங் போறேன். ஏங்க, சாப்பிடாம கூட அப்படி என்னங்க அர்ஜென்ட்? சாப்பாடு சாப்பாடு ரெடியா இருக்கு மீட்டிங்ல. நான் இப்ப போறேன், அவன் வந்த கார் எடுத்து வர சொல்லு. அப்படி என்ன பெரிய மீட்டிங்? இவர்த்தி பார்வதி, நான் ஃபைனான்சியர். இந்த ஃபைனான்சியர்கள்லாம் அசோசியேஷன் இருக்குல்ல, மாசம் மாசம் கூடுவாங்க. நான் இங்க இருந்தும் வராங்களாம்.
வெளிநாட்டுல இருந்து வீணா போன மினிஸ்டர் எல்லாம் கூட வராங்களாம். சரி, ஆனா நீங்களும் வரணும். நீங்க வந்து உங்க கையால குத்தல் கேத்தனாதான் நல்லா இருக்குன்னு வெளிநாட்டுல இருக்கவங்களாம் கேக்குறாங்களாம். போயிட்டு வந்துருங்க. பெரிய ஆளுங்க நீங்க. ஒரு நாளா சென்னையில இல்லன்னா பாம்பே எவ்வளவு தூரம்? ஒரு 2000 கிலோமீட்டர் இருக்குங்க. இருக்குல்ல. ஒரு நாள் சென்னையில இல்லன்னா பாம்பேல ஷேர் மார்க்கெட்ல அது அப்படியே இறங்கிடும். அப்படியா? லண்டன் இருக்குல்ல, இங்க இருந்து 20,000 கிலோமீட்டர் இருக்கும். தங்கத்தோட ரேட்ட அவன் தான் நிர்ணயிக்கிறான். சென்னையில ஒரு நாள் நான் இல்லைன்னு வச்சுக்கோ, தங்க ரேட் எல்லாம் குறைஞ்சிரும். நமக்கே தெரியாம இருக்கு. வாடகை எடுத்துட்டு இருக்க வேண்டியது, கடனை வாங்கிட்டு ஓட வேண்டியது. ஹலோ அண்ணே. வணக்கண்ணே. வாங்கண்ணே. வாயா. வணக்கம் சார். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சார்ட்ட தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். நீ எப்படா டைரக்டர் ஆக போற? நல்ல புரொடியூசர் தேடிட்டு இருக்கேன் சார். டேய், நீ என்னடானா நல்ல புரொடியூசர் தேடிட்டு இருக்க? புரொடியூசர் நானாக்கா நல்ல காதல் வைக்க கூடாது. அதுவும் இவன் காதல் இருக்க கூடாது சார். நான் எல்லாம் பர்ஃபெக்ட் சார். ஓ, அப்படியே மெயின்டைன் பண்ணி. தேங்க் யூ சார். ஓகேவா? இங்கே இருங்க, வரேன். ஓகே சார். சொல்லுங்க. ஹீரோயினுக்கு அப்புறம்னா கண்டனே காமிச்சிட்டு இருக்க. உள்ள இருக்கனே, வாங்க நம்ம பார்க்கலாம். தம்பி மார்களே சார், இங்கே வெயிட் பண்ணுங்க. என்ன, யார் ராயா? இவங்க தானே ஹீரோயின். ஆமாண்ணே. உட்காரு உட்காரு உட்காரு. இன்று வந்த இந்த மயக்கம் என்னை எங்கெங்க கைகூறாரு. அண்ணே, நாளைக்கு பூஜை இல்ல? காலைல தான். காலைல தானா? வச்சுக்கப்போ. 20 ரூபாய் வச்சுக்கு. காலையில பூஜையில. சரிங்கண்ணே. ஆ, காலையில எழுந்தோடனே முதல் காரியம் எனக்கு அமிச்சிடணும். கண்டிப்பா அனுப்புறேண்ணே. கண்டிப்பா. பேசட்டுமா? தனியா பேசுங்க. நீ போ, வர. பேர் என்ன சொன்னம்மா? காமினி. காமினி, நான் ஒரு விஷயம் சொன்னா தப்பா நினைக்க வேண்டாம். சொல்லுங்க சார். நீ இருக்கிற அழகுக்கு சினிமாவில் போய் கிளிக் ஆகிட்டேன்னு வச்சுக்கோ, நல்லா வரலாம். ஒரு கால்
அதில் உன்னால் வெற்றி பெற முடியலன்னு வச்சுக்கோ, உன் லைஃபே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ உனக்கு ஆட்சேபம் இல்லைன்னா என்னோட வந்துடு, உன்னை நல்லா வச்சுக்கிறேன். உனக்கு எந்த குறையும் இல்லாமல் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரேன். என்னவோ தெரியல, உன்னை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சி போச்சு. உன் லைஃபு ஸ்பாயில் ஆகிடக்கூடாது அப்படின்னு என் மனசுக்குள்ளே தோணுது. உனக்கு விருப்பம் இருந்தா என்னோட தாராளமா வரலாம். என்ன சொல்ற? தேங்க் யூ சார், நான் வாழ்க்கையில சாதிக்கணும், இதெல்லாம் வேண்டாம் சார். ஃபர்ஸ்ட் நீ தேங்க்ஸ் சொன்ன பாரு, நீ வருவன்னு நினைச்சிட்டேன். குட் லக். தேங்க் யூ சார். ரொம்ப அழகா இருக்க. சாம்பரா சிக்ஸ் ஃபோர் ஒரு ஸ்டம்பர் வந்து போயிட்டு இருக்கு. பிடிக்காதா பிடிக்காதா? நீங்க ரொம்ப பைத்தியமா நடந்துக்கிறீங்க. வீட்டுல பொண்டாட்டி வாயால புருஷங்கார பைத்தியக்காரன் பட்டம் வாங்கிதான் வெச்சியோ, நாட்டுல அவன் டாக்டர் பட்டம் வாங்குவான். டாக்டர் பட்டம் வாங்குவான். தலையெழுத்து நீ போ சொல்ல உனக்கு புரியாது. யோகாசனத்துல எல்லாமே முடியும். செஞ்சு காமிக்கிற பார், புரியுதா? பாரம்பர கலைகளில ஒண்ணு. இத செஞ்சவங்க எல்லாம் 200 வருஷம் 300 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. உலகமே யோகா வந்து உடம்புக்கு நல்லதுன்னு ஏத்துக்கிட்டாங்க. உடலுக்கு சிறந்ததுன்னு சொல்லி உலக நாடெல்லாம் ஏத்துக்கிட்டு இன்னைக்கு உலகமே யோகா தினம்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யோகா தினம் உனக்கு தெரியும்ல? தெரியுங்க எனக்கு. சொல்லிக்கிட்டு உனக்கு ஒன்னோட தெரியாததே இல்ல, அதுதான் என் பார்வதி. புரியுதா? குட். இப்ப நான் யாருன்னு தெரியுதா? வா போலாம். என்னடா பூஜை சொன்ன கண்ணு தொழில் இருக்க? என்னத்தனா சொல்றது?
டேய் காமெடி ஓடி போயிட்டால என்ன? இல்லனே அப்புறம் டைரக்ட் ஓடி போயிட்டாரு. டைரக்ட் ஓடி போயிட்டானா? என்ன சேர்ந்த ஆளுக்கு உள்ள போய் காமெடி கிட்ட கேளுங்கண்ணே தெரியும். கவலைப்படாதரா தைரியம். உட்காருமா உட்கார். என்னாச்சு? நேத்து மிட் நைட் சார். ஒரு டைரக்டர் வந்திருக்க வெளியே நிக்க வச்சு பேசுறேன்மா. உள்ள வாங்க சார். வரேன். அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். சொல்லுங்க சார். ஹலோ. முதல்ல உன் அழக நாம் பார்க்கணும்மா. இப்படி மூடியெல்லாம் வைக்கக்கூடாது, திறந்து வைக்கணும். நாம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் இந்த உலகத்துக்கு காட்ட முடியும். அப்பதான் நீ உலக நாயகி ஆக முடியும். இத பத்தி எல்லாம் ப்ரொடியூசர் சார் என்கிட்ட சொல்லல. அவன் கிடக்குறான்மா. அவன் கேப்பாரிம்மா. அவனுக்கு என்ன தெரியும்? சீன் என்ன தெரியுமா? ஷார்ட் என்ன தெரியுமா? அவனை வச்சுக்கிட்டு நாம் படுற அவஸ்தை இருக்கு. முடியலம்மா, அதெல்லாம் விடு. உன்னை உலக நாயகி ஆக்கணும்னா என்ன புரிஞ்சுக்கோ. நான் உன்னை ஆக்கி காட்டுறேன். நான் சொல்லுவதற்கு புரிஞ்சுதாம்மா? இப்போ என்ன பண்ண போற நீ? உங்க கூட வந்துடலன்னு இருக்கேன் சார். ஃபீல் பண்ணாத நீ. மேலே வெயிட் பண்ணு, நான் வரேன். ஓகே சார். காமினி சித்தப்பா, கொஞ்சம் தண்ணி கொண்டாமா? சரிங்க சித்தப்பா. அப்புறமா படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு சித்தப்பா. சரி சரி. நான் சென்னைக்கு போய் ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு உங்களை கூட்டிட்டு போறேன் சித்தப்பா. சரி சரி. அதாம்மா என்னோட ஆசை. அப்படியே உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டா என் கடமையும் முடிஞ்சு போயிடுமா? ஒரே நேரத்துல ரெண்டு பேரும் தூக்கல தொங்குனது என் கண்ணு நிழலா ஆடுது. அவங்க யாரு சித்தப்பா? அது என்னமா உனக்கு ஞாபகம் இருக்குமா? முருகா என்ன குடும்பம். அவங்க தாமா உங்க அம்மா அப்பா. என்னாச்சு சித்தப்பா உங்களுக்கு? அம்மா நம்ம குடும்பம் விவசாய குடும்பம்மா. விவசாயத்துக்கு உங்க அப்பா கந்த வெட்டி வாங்கினாரு. தண்ணி இல்லாம நஷ்டமா ஆயிடுச்சுமா. அதனால உங்க அப்பா அம்மா தற்கொலை பண்ணிட்டாங்கம்மா. புருஷன் பொண்டாட்டி சாகும் போது குழந்தைங்களும் சாவடிச்சிருவாங்கம்மா. நானா அதே ஆயிடக்கூடாதுன்னு உன்னை என்கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்கம்மா. எங்க அண்ணன் உயிரோட இருக்கிற வரைக்கும் என்னை உட்கார வச்சு சோறு போட்டாருமா. அவர் இறந்திருக்கு அப்புறம் உன்னை என்னால முடிஞ்ச வேலை செஞ்சு உன்னை காப்பாத்தணுமா. நீ மட்டும் எனக்கு துணையா இல்லனா நான் எப்பவும் அனா தேசத்துக்கு போயிருக்குமா. சித்தப்பாங்க சித்தப்பா, உன்னோடு வச்சுக்க முடியல. இந்த ஒரு காலா சித்தப்பா ஓரளவுக்கு பாத்துக்கிட்டலம்மா.
என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டீங்க சித்தப்பா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சித்தப்பா, ப்ளீஸ் ப்ளீஸ் சித்தப்பா. எந்த பணத்துக்காக என் அம்மா அப்பா இறந்தாங்க, அந்த பணத்தை நான் சம்பாதிச்சே தீருவேன். என்னோட சேர்ந்துட்டல்ல, அழுவாத, நல்ல ஒரு வாழ்க்கைய அமைச்சு கொடுக்குறேன். என் மிஸ்ஸஸ் டெய்லி கோயிலுக்கு போவோம், அவளோட போட்டோ இது சரியா? இந்த போட்டோவை உனக்கு அனுப்புறேன். நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ எனக்கு தெரியாது. அவளை கன்வின்ஸ் பண்ணி நீ வீட்டுக்குள்ள வந்துரு, மத்தத நான் பார்த்து நீ வந்துரு. ஓகே, டோன்ட் வரி, தைரியமா இரு. ஃப்ரெண்டு ஒருத்தர் புதுசாக படம் பண்ணிட்டு இருக்காரு, பெரம்பூர் பின்னிமில் தான் ஷூட்டிங் போகுது. சரி, என் நண்பர் கோபி தான் டைரக்ட் பண்ணுறாரு. சரி, உடனே வாங்க. ஹீரோயின் இருக்கா? ஹீரோயின் சூப்பராக இருப்பானு. எங்க இருக்கிறா? ஹீரோயின் ஸ்பாட்ல தானே இருக்கு, வந்து பாருங்கண்ணே. நீ பாத்தியா? நான் பார்த்துட்டேன். சீக்கிரம் வாங்கண்ணே. ஓ, ரொம்ப நல்லா இருக்காளா? வந்துடுறா, வந்துடுறா. டே, இது விட்ட வேலை வேலை என்ன இருக்கு எனக்கு, வரேன். சரிங்கண்ணே. வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம். யாரா இருந்தால? டைரக்டர்ண்ணே. ஆமாண்ணே. ஆமா சார். யார பார்த்தாலும் நான் கட்டி பிடிச்சிக்கிறேன். இல்ல தெல்லி நில்ல. யார் ஐவா? ஹீரோயின். நான் நினைச்சேன். டேய், நீ என்ன பண்ற? நக்க போடுற சார். போடு போடு போடு, நல்லா போடு. கண்ணாடி தலைக்கு இல்ல, கண்ணுக்கு தான் போடணும், புரியுதா? ரொம்ப நல்லா இருக்கா, பாத்துக்கலாம். கண்ணாடி போட்டு பார்த்தாலும் அழகா இருக்கிறா, போடாம பார்த்தாலும் அழகா இருக்கிறா, சூப்பரா இருக்கா. புடிச்சு போச்சுடா, நூறுக்காக தரண்டா. சரி, கண்ணாடி தலைக்கெல்லாம் போடாத, கண்ணுக்கு போட்டுக்கோ, கண்ணு பத்திரமா பாத்துக்கோ. எவ்வளவு கேட்ட? 1 லட்சம் ரூபாய் தானே. அப்புறம் பிச்சைக்கார பேல. இவருக்கு அழகுக்கு 2 லட்சம் கொடுப்பேன். நீ என்ன சொல்றது? சரிங்க, நான் உனக்கு இப்ப 2 லட்சம் கொடுக்கறேன். எனக்கு கட்டி பிடிக்கிற பழக்கம் இருக்கு, நான் இப்ப கட்டி பிடிக்க போறேன். மாறாத ராகங்கள்
அப்படி என்னமா உங்களுக்கு பிரச்சனை? என் வாழ்க்கையே ஒரு பிரச்சனை தான்மா. சின்ன வயசுலயே என் அம்மா அப்பா இறந்துட்டாங்க. ஆரம்பத்துல இருந்தே எனக்கு கஷ்டம்தான். என் சித்தப்பா தான் என்ன வளர்த்தாரு. என் கஷ்டம் வேற யாருக்கும் வரக்கூடாது. நான் ஒரு அநாதம்மா. என் குறைய சாமி கிட்ட சொல்லதான் வந்தேன். நாளைக்கு என் வீட்டுக்கு வா. என் வீட்டோட எனக்கு உதவியா இரு. என் வீட்டுக்கார் ரொம்ப நல்லவர், நல்லா பார்த்துப்பாரு. இந்தம்மா என் வீட்டு அட்ரஸ். வரியா? அந்த சாமியை உங்க ரூபத்துல பாக்குறேம்மா. சரிம்மா, நான் போயிட்டு வரவா? சரியா, ஒன்னும் கவலைப்படாத. ஐயோ, என்னங்க என்கிட்ட சொல்லாமலே ரெண்டு கண்ணு ஆபரேஷன் பண்ணிட்டு வந்தீங்களா ராஜா? ஆபரேஷன் இல்லடி, என் கண்ண பார். ஹை, ரெண்டு கண்ணு நல்லா தான் இருக்கு. அடிப்பாவி, இல்லன்னு முடி பண்ணிட்டியா? ஆரா, எதுக்குங்க அந்த கன்றாவிலாம் மாட்டிக்கிட்டு? நான் பயந்தே போயிட்டேங்க. இது கன்றாவி இல்லடி, கருப்பு கண்ணாடி. இப்ப பார், என்ன ரஜினி மாதிரி இல்ல? இத பாருங்க, ரஜினி போட்டாதான் ஸ்டைலு, மத்தவங்க யாரு போட்டாலும் ஸ்டைலு. புருஷன் பார்த்து பேசு. புருஷனா இருந்தாலும் சரி, அரசனா இருந்தாலும் சரி, ரஜினி பண்ணாதான் ஸ்டைலு, மத்தவங்க யாரு பண்ணாலும் ஸ்டைலு தான். இப்ப எதுக்கு தேவையில்லாம என் தலைவரை பத்தி இழுக்கிறீங்க? இந்தியாவில் இருக்க பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் அவரை இழுக்கிறாங்களே, அப்படி இருக்கும்போது நான் இழுக்க கூடாதா? அந்த உரிமை எனக்கு இல்லையா? நான் தமிழன் இல்லையா? நான் இந்தியன் இல்லையா? அவரை இழுத்துக்கிட்டே இருப்பேன். இது எப்படி இருக்கு? இனிமே என் தலைவரை பத்தி பேசித்தான் ஆகணும்.
ஹலோ சித்தப்பா, நான் காமினி பேசுறேன். சொல்லு காமினி, நல்ல செய்தியாமா? ஆமா சித்தப்பா, நான் இப்போ ஃபைனான்சியர் வீட்டுக்கு போறேன். சித்தப்பா, சென்னையில வேலச்சேரி பக்கத்துல மடிப்பாக்கம் பக்கத்துல வந்து சதாசிவ நகர் அப்படின்னு அவர் பேர்லயே ஒன்னு இருக்கு, சரிங்களா சித்தப்பா? சரிம்மா. சென்னையில வேலச்சேரி பக்கத்துல மடிப்பாக்கம், மடிப்பாக்கத்துல சதாசிவன் நகர் அவர் பேர்ல இருக்கு. அப்ப அவர் பேர் சதாசிவமா? சரி 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 சரி, நாங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தகவல் சொல்றோம் சித்தப்பா. சரிம்மா. சரிங்க சித்தப்பா. நல்ல விதமா வாழ்க்கையில முன்னுக்குவாமா. யார் இந்த பொண்ணு? நான் சொன்னேன் இல்லைங்க, நேத்து கோயில பார்த்தேன். பாக்க பாவமா இருந்துச்சு, அதான் எனக்கு துணையா இருக்கட்டுமேனு கூட்டிட்டு வந்தேன். உள்ள வர. நீ வர மா. இங்க வெயிட் பண்ணுமா? நாங்க வரோம். வா 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 வா. இப்படி வாடி. இல்லைங்க, முன்ன பின்ன தெரியாத பொண்ணை வீட்டுக்குள்ள வச்சுக்கிறது எனக்கு தப்பா படுதுமா? அதுக்கு இல்லங்க, நீங்க வேணாம்னு சொன்னா நான் உடனே அனுப்பிச்சிடுறேன். அது இல்ல பர்வதி, உனக்கு பிடிச்சிருக்கா? ஏங்க, உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நான் எப்பங்க பண்ணிருக்கேன்? உனக்கு பிடிச்சா எனக்கு பிடிச்ச மாதிரி. பெண் பாவம் பொல்லாதது, அந்த பாவம் நமக்கு வேணா இங்க இருக்கு சொல்லு. சரிங்க. தேவையில்லாத நடிப்பால அநியாயமா மிஸ் ஆயிருக்கும். ஐயோ, நம்ம வர வர ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கிறோம். நான் ரொம்ப கண்டிப்பான. தெரியும் தெரியும். ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், புரியுதா? நேரத்தோட மனசு நோகாம நடந்துக்கும். கண்டிப்பா. பி கேர்ஃபுல், அவ்வளவுதான். பார்வதி, உன் முடிவு கரெக்டா இருக்கும். சரிங்க, அவ்வளவுதான். முருகா. சாப்பிடுங்க. என்ன? நான் ரெடி, நீ ரெடியா? காமினி, இந்த வாங்க போங்க எல்லாம் வேணாம், என்னை எப்பயுமே அக்கானே கூப்பிடு, சரியா? போட்டுக்கோ. இது போட்டுக்கோமா? நல்லா இருக்கு. வா, தம்பிக்கு பால் கொடுக்கணும், சரியா? சரி. இந்தம்மா, ராஜா கிட்ட கொடுத்துரு. சரிங்கக்கா. Mm-hmm.
கொண்டு போய் அங்கிள் கிட்ட கொடுத்துட்டு வா. அங்கிள், அங்கிளா, யார் கூப்பிட சொன்னது? அக்கா கூப்பிட சொன்னாங்க. அக்காவா? இது யார் கொடுத்தது? அக்கா கொடுத்தாங்க. அக்கா, அங்கிள், ரொம்ப அழகா இருக்க. நான் எப்படி இருக்கேன்? சூப்பர், ரொம்ப ஹிங்கா இருக்கீங்க. சூப்பரா இருக்கல, அழகா இருக்கல, ஸ்லிம்மா இருக்கணும்ல, இருக்கணும்ல. காமினி, இதோ வரேன்க்கா. இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்காள. என்னடா சிரிப்பு? விழுந்துட போறீங்களே, பழைய நடையே நடங்க. ராகவா, இவ்வளவு இருக்கும் போது உனக்கு இவ்வளவு நெக்கில் இருக்க, இவ்வளோ பெருசு இருக்கிறவனுக்கு நீசிய சொன்னா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். பின்னு தாட்டி சொல்லு. குட் மார்னிங் சார். ரொம்ப நல்ல பொண்ணு. தேங்க் யூ சார். வணக்கம் சார். ஆ, வணக்கம். மாமா உட்காருங்க. புருஷன் கூட வந்திருக்கதா சொன்னாங்க, தனியா வந்திருக்கீங்க சார்? அவர் வெளியே உட்காந்துருக்காரு சார். ஏமா, உள்ள வர சொல்ல வேண்டியதானம்மா? வேணாம் சார், அவர் உள்ள வந்தா ஒரே ஸ்மெல் அடிக்கும். அவர் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுருக்காரு. ஓகே, என்ன விஷயமா? லோன் வேணும் சார். லோன் கொடுக்க தான் உட்காந்துட்டு இருக்க. சரி சரி, பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. மேலே 6 மாதம் வந்து நல்லா இருக்கு, கீழே 6 மாதம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கு. இதுக்கு வந்து லோனே கொடுக்க முடியாதுமா? இல்லை சார், அந்த மனுஷன் எல்லாத்தையுமே குடிச்சு அழிச்சிட்டார் சார். நீங்கள் கொஞ்சம் மனசு வைங்க சார். லோன் கொடுக்குறது ரொம்ப கஷ்டமா? ஏதாவது சொத்து வச்சிருக்கியா? என் பேரில் ஒரு வீடு இருக்கு சார், அது கொடுக்குறேன். உன் பேரில் தான் இருக்கேன்? ஆமாம் சார். பார்க்கலாமா? இந்தாங்க சார். உன் பேர் என்னம்மா? ராஜலட்சுமியா? ஆமாம் சார். சொத்து மதிப்பு எவ்வளோன்னு தெரியுமா உனக்கு? 50 லட்சம் இருக்கும் சார். லோன் எவ்வளோ வேணும்? 10 லட்சம் வேணும் சார். இதோ பார் ராஜு, லோன் கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லைம்மா. நீங்கள் 10 லட்சரூபா கட்டலன்னு சொன்னால் 50 லட்சரூபா சொத்து கிடைக்காது. கரெக்டாக கட்டிடுவேன் சார். உன்னை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியா தெரியுது. நல்ல பொண்ணு. சொத்தெல்லாம் மார்க்கேஜ் பண்ணணும், அதை பத்தி உனக்கு என்ன தெரியுமா? நல்லா தெரியும் சார், அதை நான் பண்ணிடுவேன். நல்லா தெரியும். சரி, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், செலவு நிறைய ஆகும். உன்னை நான் நம்புகிறேன். ஓகே சார். ஓகே, இந்த ஒயிட் ஷீட்டில் நான் சொல்கிறதெல்லாம் எழுதி கையெழுத்து போட்டு கொடுமா. இந்தாங்க சார்.
ரொம்ப அழகா இருக்கு. எதை சொல்றீங்க சார்? கையெழுத்த சொன்ன ராஜு. அப்புறம் ராஜு, உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் என்ன கேளு, நான் பண்றேன். ஓகே, இந்தாமா. ரொம்ப தேங்க்ஸ் சார். நல்ல பிசினஸ் பண்ணு. ஓகே, நல்லா வரணும். தேங்க் யூ சார். அப்புறம் போயிட்டு வரியா சார்? கையை விட்டா தானே சார் நான் போக முடியும். அது கரெக்ட். போயிட்டு சார். தேங்க் யூ. மூக்கு அழகா இருக்கியா. என்னங்க அப்படி பாக்குறீங்க? கல்யாண பொண்ணு மாதிரியே இருக்கிறடி. ஏங்க, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு நமக்கு வெட்டிங் டேங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உட்கார் சொல்ற. உட்கார், உட்கார். இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு தத்துவத்தை நான் உனக்கு சொல்ல போறேன். சொல்லுங்க. இது வரைக்கும் நாம வெளியில யாருக்க சொல்லும் போதுதான் வெட்டிங் டேன்னு சொல்லணும். புரியுதா? ஆனா புருஷன் பொண்டாட்டிக்கோ, பொண்டாட்டி புருஷனுக்கோ சொல்லும் போது வெட்டிங் டேன்னு சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு சொல்லட்டும். சரி சரி, இப்ப வேலை கிளம்புங்க. நைட்டு 10:30 மணிக்கு பாத்துக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். என்ன வேணும் ஐயா? பணம் வேணும். பணம் வேணுமா? என்ன வேலை செய்றீங்க? வேலையில பண்ணல சார், சும்மா இருக்கு. சும்மா தான் இருக்கியா? இது முன்னாடி என்ன செஞ்சிருந்தா சார்? அது வந்து ஒரு டான்ஸ் கிளாஸ் வச்சிருந்தா சார். நீ டான்ஸ் கிளாஸ் வச்சிருந்தியா? டான்ஸ் ஆடுவியா? என்ன சார், ஒரு டான்ஸ் மாஸ்டர் பத்தி நீ டான்ஸ் ஆடுறியான்னு நீ கேக்குற. டான்ஸ் ஆடுவியா? என்ன சார், நான் டான்ஸ் மாஸ்டர், நான் டான்ஸ் ஆடலேன்னா டான்ஸ் எல்லாம் பக்கா வருமா சார்? யார் சார் டான்ஸ் எப்படி ஆடுறேன்? பிரமாதமா ஆடும் சார். எப்படி சார் இப்படிலாம் அண்ணா போனி ஆகாது, ஒத்துக்கிறேன். இப்ப நீ என்ன பண்ண போற? 30 கோடி பணம் கொடுத்தா நான் கட்சி ஆரம்பிச்சிடறேன். ஐயா, இங்க கட்சி தூக்குறதுக்கெல்லாம் நாங்க பணம் கொடுக்க மாட்டோம் ஐயா. ஏதோ வியாபாரம் பண்றவங்களும் கொஞ்ச நஞ்சம் கொடுத்து ஏதோ நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஐயா. கட்சிக்கெல்லாம் பணம் கொடுக்கறது இல்ல ஐயா. சீக்கிரம் கொடுங்க சார், நான் சிஎம் ஆகணும். கோட்டையில குடியேற்றணும். ஓ, குடியரசு தினத்தன்னைக்கு முதலமைச்சர் குடியேற்றுவாரு. நான் தானே சிஎம், நானே குடியேற்றணும். சரி, சுதந்திர தினத்தன்னைக்கு யார் ஏத்துவா சார்? அது கூட தெரியாதா? கவர்னர் தான் குடியேற்றணும். அது கூட தெரியாதா? மக்கள் ஏயா, ஏற்கனவே ஒருத்தர் ஜனவரி 25 வந்து குடியரசு தினம் சொல்லிட்டு இருக்காரு. பிப்ரவரி 15 இருக்குது பாத்தியா, அந்த நாளை போய் சுதந்திர தினம் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கீங்களே, இது என்னையா நியாயம் சார்? இது ஜனநாயக நாடு சார், அவர் அவர கட்சிக்கு அவர் இஷ்டம் சார். அதெல்லாம் நீ கேட்க கூடவே சார். சீக்கிரம் குடு, டைம் வருது சார். ஓ ஐயா, சுதந்திர தினம், குடியரசு தினம், கட்சிக்கு ஏத்த மாதிரி அவன் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி கொடியேற்றுவீங்க. முதல்ல அப்படியா? நான் என்ன சொல்றேன், கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். சீக்கிரம் குடி, சீக்கிரம். 30 கோடி பத்தாது. எக்ஸ்ட்ரா ஒரு 10 கோடி தரேன். 40 கோடியா தரேன் சார். எனக்கு 40 கோடி வேண்டாம். 30 கோடி இப்படி குடு, நான் மறுபடி வந்து 10 கோடி வாங்குறேன். இந்த பணத்துக்கெல்லாம் இன்கம் டாக்ஸ் கட்டல சார், அதனால நான் செலவு பண்ணி வர. அப்படி சார், சீக்கிரம் குடு, குடுங்க சார். பட்டியகரன் இருப்பானா மொட்டை தலைய? என்ன சார் குடுக்குறையா? குடுங்க சார். குடுக்குற? நீ சீஃப் மினிஸ்டர் ஆகுற, நான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆகுறேன். தெய்வமே குடுங்க, பத்திரமா வச்சுக்கோ. யார் கடல் குடுக்காத? ஐயோ!
ஒரு கத்துக்கு தானே பணம் கொடுன்னு சொன்னா இந்த மாதிரி ஏமாத்த பாடுறான். நீ ரோட்ல எந்த தெருவு நடந்து வந்தாலும் நீ கண்டபுரா இந்த மாதிரி உயிர் போச்சு நம்ம உயிர் கொடுக்க முடியுமா? உன்னை விட மாட்டேன். இது வரைக்கும் 150 பேர் கடிச்சிருக்கா, குரல கடிச்சு ரத்தம் குச்சிட்டாரா? 151 ஆள்ற நீ, உன்னை விட மாட்டோம். நான் சின்னால கிடையாதுரா, பாடுறா. நீயா நானா? பாக்கலாம் பாக்கலாம், வாடா. எதில வாடா? கட்சிக்குதான் பணம் கேட்டா. கீழ்பாக்கம் போக வேண்டிய கேஸ் எல்லாம் சேப்பாக்கமா போக பாக்குறீங்க? ஏற்கனவே நீ கோணத்தோட ஓடுன நாதாரி, நீ போற போக்க பார்த்தா அந்த கோணமே இல்லாம ஓட போற. ஜாகிரத. ராஜா, ராஜா, என்ன தூங்கிட்டு இருக்க? தூக்கத்திலே நீதான். உனக்குமா? உனக்குமா? நீ குடி, நீ குடி, நீ குடிச்சிட்டு குடு. ஃபர்ஸ்ட் நீ குடி. இந்த நீ குடி. சிந்தும் தேன்மழை விண்ணில் மின்னும் தாரகை, பெண்ணிறம் மின்னும் பொன்னிறம் மண்ணில் உலவும் மேனகை. சிந்தும் தேன்மழை விண்ணில் மின்னும் தாரகை. காதல் தேரியட்டும் நம்மை உலகம் போற்றட்டுமே. கூட்டம் நம்மையும் வாழ்த்தட்டுமே. உண்மை காதல் தேரியட்டும் நம்மை உலகம் போற்றட்டுமே. கூட்டம் நம்மையும் வாழ்த்தட்டுமே.
அழகுக்கு நீ ஆண்டாள்தான், தமிழுக்கு நீ ஆழ்வார்தான், அழகுக்கு நீ ஆண்டாள்தான், தமிழுக்கு நீ ஆழ்வார்தான். பூவினமே வானிலை சிந்தும் தேன்மழை விண்ணில் மின்னும் தாரகை, பெண்ணிறம் மின்னும் பொன்னிறம் மண்ணில் உலவும் மேனகை. கனவும் போனது கண்ணில் பட்டு நாள் முதல் நெஞ்சம் களவு போனது, களவு போன நாள் முதல் எந்த கனவும் போனது. குழலுக்கு நீ கண்ணன்தான், அன்புக்கு நீ அன்னைதான், அன்புக்கு நீ அன்னைதான். திருக்குறள் வானிலை சிந்தும் தேன்மழை விண்ணில் மின்னும் தாரகை, பெண்ணிறம் மின்னும் பொன்னிறம் மண்ணில் உலவும் மேனகை. சிந்தும் தேன்மழை விண்ணில் மின்னும் தாரகை. கோயிலுக்கு போறியா? ஆமாங்க. பார்வதி, உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது, நீ கோயிலுக்கு போறதா டெய்லி போறோம், புரியுதா? சரிங்க. அப்பதான் எனக்கு பிடிக்கும். என்ன? போ போ, பத்திரமா போய் பத்திரமா வாப்போ. என்ன பைத்தியக்கார், இப்படி போசன, எப்படி போறா? இப்ப போயிட்டா யாருன்னு காட்ட வேண்டியது. ஐயோ, வந்துட்டாளே. குடிங்க. எவன் கேட்டான் இத? குடிங்க. ஏண்டி, தண்ணியா முக்கியம்? பொதுவோட போயிட்டு பொதுவோட வரணும், சரியா? கோயிலுக்கு போ. நீமா கோயிலுக்கு போற? ஆமா அங்கிள், நானும் கோயிலுக்கு போறேன். எப்ப வேணா போ, எப்ப வேணா வா, போ. அவளையும் கூட்டு போ. நான் தாங்க கூட்டிட்டு போறேன். நீ போறது இல்லாம அவளையும் கூட்டு போ.
என்ன ராகவன் என்ன திட்டிட்டாரு சார்? ராகவனா? ஆமா சார். டே ராகவா அண்ணா, குக்கு ஏண்டா உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? எல்லா வேலையும் வாரி போட்டு குழந்தை வேலை செஞ்சிட்டு இருக்க, என்னடா கிழிக்கிற நீ? அறிவிருக்கடா உனக்கு? உட்கார வேண்டியது, டீ சாப்பிட வேண்டியது, பேப்பர் படிக்க வேண்டியது, தூங்க வேண்டியது, ஏண்டா குழந்தைய திட்டின? எரும மாட்டு பயல, முட்டா பயல, குழந்தைய திட்டிருக்க? ஏய், இன்னொரு வாட்டி அவளை திட்டுது நான் கேள்விப்பட்டேன், வேலையை விட்டு தூக்கிடுவேன். சீப்படா பூஜா, நீ அழாதம்மா, அவங்களுக்கு அறிவில்லாத பையன். இதோ பார், உண்டில நாய்க்கிறான் பாரு அவனை, ராஸ்கல். பூஜா நீ அழாத, பூஜா அழாதம்மா, நீ அழுதா என் மனசு தாங்காது. உட்கார. அண்ணா. என்னடா? நான் வேலையை விட்டு நிக்க போறேண்ணே. சந்தோஷம். ஒரு வேலையை விட்டு நிக்க போறேன்னு சொன்னா நான் கெஞ்சும் நினச்சிட்டு இருக்கேன் பொழுது. நீ ஒரு முடிவு எடுத்த, அதை யாராலையுமே மாற்ற முடியாது. முன்ன வச்ச காலை பின்ன வைக்க மாட்டேன். நான் என்னதான் உங்ககிட்ட வேணான்னு சொன்னாலும் நீ கேட்க போறதில்ல. உன் விருப்பம் ஏன் விருப்பம்? ஆமா, ஏன் நிக்க போறேன்னு கேட்க மாட்டீங்களா? என்ன கேட்டு என்னடா லாபம்? நீ எடுத்த முடிவை மாற்ற முடியுமா? நீ எடுத்திருக்க முடிவு இருக்க, அது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? டா புல்வா. அண்ணா, நீங்க அந்த பூஜா முன்னாடி என்ன நல்லா திட்டிட்டீங்க. டே அடா அறிவு கட்ட பயல, இங்க படுற என்ன படுற? எப்பவுமே பொம்பளைங்க முன்னாடி இந்த அவமானப்படுறது, செருப்பட்டி வாங்குறது, தொடர்பு கட்டியில வாங்குறது, இதெல்லாம் சகிச்சுட்டா வாழ்க்கையில. ரொம்ப வாங்கியிருப்பானோ. இந்த மாதிரி அடி வாங்காம திட்டு வாங்காம ஊருக்குள்ள ஆம்பளை இருப்பானா? அப்படியா இருக்கிறாங்கண்ணா. என்ன சுத்தி கித்தி நம்ம கிட்டே வரான்? அப்படி ஒருத்தர் இருந்தானா அவன் ஆம்பளையே கிடையாது. சரிண்ணா, நான் நிக்கிறதுக்கு முன்னாடியே அம்மாவை பார்த்த சொல்லிட்டு போலான்னு போற. வீட்டுல பார்வதி அம்மாவை பார்த்து சொல்லிட்டு போலான்னு. என்ன சொல்ல போற? இல்ல, ஆபீஸ்ல என்ன நடக்குன்னு எல்லாத்தையும் அம்மா கிட்ட புட்டு புட்டு வைக்கலான்னு இருக்கேன். ஏ ராகவா, ஏன்டா இப்படி பண்ற? நம்ம அப்படியா பழகிருக்கிறோம்? டேய், நீ வேலையை விட்டு போறேன்னு சொன்னா நான் போன்னு சொல்லுவா? நீ போயிட்டேன்னு வச்சுக்கடா ராகவா, என்னால இருக்க முடியாதுடா. எப்படி ஊத்துறா பத்தியா? டேய், இது என்னதுடா? வரல போடாங்க அறிகட்டா. இது நகம், இது சதை. நகமும் சதையும் எப்படி? பால்ல தண்ணி ஊத்துனா கண்ணுக்கு தெரியுமா? பாத்தியா, உன் மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறேங்கிறது யாருக்கும் தெரியாதுடா, உனக்கும் தெரியாதுடா. என்ன விட்டு போட்டு குத்துறேன்னு சொன்ன ஒரே வார்த்தைக்கு என்ன வான் அடிக்கிறான் போறப்போ. நீங்க அது நான் என் கண்ணில தண்ணி வருது. நீ விட்டு போட்டேன்னு வச்சுக்கடா, என்ன உயிரோட பாப்பன் மட்டும் நினைக்காத. ஐயோ, அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வச்சுட்டியடா. நடிகத்தில மிஞ்சிடாம போலக்குதப்பா. என்ன யோசிக்கிறாய்? சரிண்ணா, வண்டியில ஏறினா? எட்ராஜா வண்டிய எப்படி போனாலும் நம்மளை கவுக்கிறாங்க.
ஏகதந்தாய வித்மகி வக்ரதுந்தாய தீமகி தன்னோ கணபதி பிரச்சோதயாது. பிரதோஷம் என்னைக்கு சாமி? பிரதோஷமா? பிரதோஷம் இருக்கட்டமா, நோக்கு ஒரு தோஷம் முடிச்சிருக்கே. ஐயோ என்ன சாமி சொல்றீங்க, எனக்கு ஒண்ணும் புரியலையே. புரியலையா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க சாமி. சொல்றேன். லாஸ்ட் டைம் உங்க ஆத்துக்காரர் கோயிலுக்கு வந்திருந்தார். தனியா வரலம்மா, ஒரு சின்ன வயசு பொண்ணோட வந்திருந்தார். அவர் ரெண்டு பேரும் நடந்துகிட்டத பார்த்தா நேக்கு சரியா படலை. காலம் முன்ன மாதிரி இல்லம்மா, களி முத்தி போச்சு. ஆத்துக்கார பத்திரமா பாத்துக்கோ, இல்லாட்டி குடும்பத்துல குழப்பம்தான். இனி நீ ஜாக்கிரதையா இருந்தா தான் இந்த கணபதியாலேயே உன்னை காப்பாத்த முடியும். எல்லாம் உன் கையில தான் இருக்கு, ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கோம்மா. சொல்லுவேன், கோச்சிக்காதம்மா. சொல்லுங்கக்கா. இனி நீ வீட்டில் இருக்காதம்மா. இப்பவே நான் உன்னை போக சொல்லலை. ஒன் வீக் டைம் எடுத்துக்கோ, சந்தோஷமா போற மாதிரி போ. அதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. அதுக்கான எல்லா செலவையும் நானே பார்த்துக்கிறேன். தப்பா நினைக்காதம்மா. புரிஞ்சுதாம்மா? சரிங்கக்கா. நான் வீட்டை விட்டு வெளியில போயிட்டான், உயிருக்கு உயிரான ராஜா எனக்கு கிடைக்க மாட்டாரு. என்ன பண்றது? அக்கா கடைக்கு போயிட்டு வரேங்க்கா. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிங்கக்கா. வாங்க சார். பர்த்டேன்னு கூப்பிட்டுருக்குறா, வீட்லயும் யாரும் இல்ல. புருஷங்க அதான் அவருக்கு 500 ரூபாய் கொடுத்துட்டேன், அவரு வெளியே போயிட்டாரு. ரொம்ப நல்லவனா இருப்பான் போல் தெரியுது சார். ஆமா, பிறந்தநாளும் சொன்ன யாருமே காணுமே வீட்டுக்குள்ள. நல்ல நேரம் தான் இன்னைக்கு நமக்கு. எனக்குன்னு இருக்க ஒரே கெஸ்ட் நீங்க தானே சார். சார், இன்னைக்கு என் பர்த்டே, நீங்க பாட்டெல்லாம் பாடுவீங்களா? அட என்னமா என்ன பார்த்து பாட்டு பாடுவான்னு கேட்டுட்டியம்மா நீ. சார், எனக்காக ஒரு பாட்டு பாடுங்க சார். உனக்காக? ஆமா பாடுங்க. நானு? ஆமா நீங்க தான். உட்கார்ந்து பண்ண வராத. சரி நின்னுகிட்டு பாடுங்க. நின்னுகிட்டு பாட்டா? பாருங்க. பயப்படக்கூடாது. பயப்பட மாட்டேன். கண்ணம் பிறந்தது ஆயர் பாடி, மண்ணம் பிறந்தது வியாசர் பாடி, காத்து கிடக்குது காமா கோடி, புத்து குழங்குது மட்டும்தான் புரியும். ஹிந்தில பாடினா இந்தியா ஃபுல்லா புரியும். சார் இந்த பாட்டை பாருங்க. போடு. என்ன போதும் தப்பாத தாளங்கள், இங்கேயும் மாறாத ராகங்கள், புதிய பாதை போகாத பாதங்கள், இதுவரை காணாத வேடங்கள், பாதங்கள் ராகங்கள் தாளங்கள், எப்போதும் தப்ப
பார்வதி. பார்வதி என்ன, எங்க இருக்கீங்க? ஒருத்தன் பணம் கொடுக்கணும், 1,00,000 ரூபாய் கொடுக்கணும், வாங்கிட்டேன், கிளம்பி வந்துகிட்டே இருக்கேன் வீட்டுக்கு. என்ன பக்கத்துல அங்க இந்தி பாட்டு ஓடுது சொல்லுங்க. ஏண்டே, நான் இப்ப சௌகர்பட்டில இருக்கேன், சௌகர்பட்டில இந்தி பாட்டு கேட்காம இங்கிலீஷ் பாட்டை கேட்கும். சரி சரி, பத்திரமா பார்த்து வீட்டுக்கு வாங்க. எனக்கு இதை தவிர வேற எந்த வழியும் தெரியல. என்னடா 8 மணி ஆயிடுச்சு, இன்னும் வரலையே நினைச்சிட்டு இருந்தேன், கரெக்டா வந்துட்ட. நீ கல்யாண பொண்ணு மாதிரி அப்படியே இருக்கிற. அப்படியா? இந்தியாவிலேயே சொல்ற நேரத்துக்கு கரெக்டா வர்ற ஆளு ரெண்டே பேர் தான், ஒன்னு ஜனாதிபதி, அதுக்கப்புறமா என் பொண்டாட்டி பார்வதி. சரி, பால குடிங்க. பாலு என்ன, அதெல்லாம் உட்காந்து சொல்ற. என்ன சொல்லுங்க? இப்போ சொன்ன நேரத்துக்கு நீ கரெக்டா வந்துட்டியா? அதுக்கப்புறம் நம்ம வந்து கரெக்டா அம்மா அப்பா விளையாட்டு விளையாடணுமா? ஏங்க, சின்ன பிள்ளைங்களை வீட்டுல வச்சுக்கிட்டு 10:30 நான் வரேன், பேசாம பாடுங்க. என்ன அவ்வளவு சொல்லியும் பத்திர 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 பேசாம போத்திட்டு படுங்க. நீ வருவாய் 12:30, அதற்குள் எனக்கு வந்துவிடும் நித்திரை, உன் உடலெல்லாம் இட வேண்டும் காம முத்திரை, அந்த காமத்திற்கு நான் எழுத வேண்டும் தெளிவுரை, இதற்கிடையிலே எனக்கு 2 மணி நேரம் விடுமுறை. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஆயிடுச்சே,
பத்தரை மணிக்கு வரேன்னு சொன்னா என்ன இவளுக்கு? இவளுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கப்ப. முருகா, நம்ம நிலைமை கொஞ்சமாவது தெரிந்த பேர் அவளுக்கு மஞ்சள் தூங்க விட்டு என்ன பண்ணிட்டு இருக்காவா? வரேன்னு சொல்லிட்டு எப்படி தூங்கிட்டு இருக்காப்ப? அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டு இருக்காப்ப. இதோ வரேன். ஏய் ஏய் பார்வதி, எப்படி படுத்துட்டு இருக்கா பார். பார்வதி, ஏய் பார்வதி, ஏய் பார்வதி, 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 ராஜா, பார்வதி, பார்வதி, என்னச்சுப்பா? அம்மா உப்பாடுறா. அம்மா என்னச்சுப்பா? குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டே தாயே. என்னை விட்டு போறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது பார்வதி? சாப்படலன்னா விடவே மாட்டாங்க. அப்பாடா, இப்பதான் ஃபுல்லா குடிச்சிருக்கான். ராகவா சொல்லா, உட்கார சாப்பிடலாம். வேண்டாண்ணா, நீங்க சாப்பிடுங்கண்ணா. டேய், பசி உயிர் போகுதுடா, உட்கார சாப்பிடலாம். இல்லைண்ணா, நீ சாப்பிடுண்ணா. ஏன், என்னோட உங்க சாப்பிட மாட்டியா? இல்லைண்ணா, நான் வந்து தாத்தப்பட்டவனா. இது எவன்டா சொன்ன தாத்தப்பட்டவன? ஊரை ஏமாத்தி கோடி கோடியா கொள்ளடிச்சு உள்நாட்டு பேங்க்லயும் வெளிநாட்டு பேங்க்லயும் போட்டு வச்சிருக்கான் பாரா, அவன் தான்டா தாழ்த்தப்பட்டவன். தாழ்த்தப்பட்டவன் ரத்தத்தை நான் உறிஞ்சு குடிச்சு நாட்டுல சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கான் பார். அவன் தாழ்த்தப்பட்டவன், ரத்தத்தெல்லாம் வேர்வியா சிந்தி வாழ்ந்துட்டு இருக்கிறவன். ஒவ்வொருத்தருமே உயர்ந்தவன். ராமானுஜர் பிறந்த இந்த மண்ணு இல்ல, அம்பேத்கர் பிறந்த இந்த மண்ணு இல்ல, தேவரையா பிறந்த இந்த மண்ணில் யாருமே தாழ்த்தப்பட்டவங்க கிடையாது. புரியுதா? தாழ்த்தப்பட்டவன் நான் தாழ்த்தப்பட்டவன். டேய், எல்லாருமே உயர்ந்தவன் தான்டா, உட்கார்றா. சரிண்ணா, ரொம்ப சந்தோஷம். உட்கார்றா டேய். இனிமே உன் வாயில இந்த மாதிரி வார்த்தைலாம் வரக்கூடாது. தமிழ்நாட்டில் யாருடைய வாயிலும் இந்த மாதிரி வார்த்தை வரக்கூடாது. இப்படி சாப்பிட்றா. தாழ்த்தப்பட்டவனா? தாழ்த்தப்பட்டவன் யாரா? தாழ்த்தப்பட்டவன். டேய், நீ என் தம்பிடா. நான் சித்தன் எழுத மாட்டேன். இதுதான்டா பாசம். தாத்தப்பட்டவன் உயர்த்தப்பட்டவன் ஊரையா மாத்திட்டு இருக்கான் ஒவ்வொருத்தனும். அவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு பேசுறேன். எனக்கு பசியெல்லாம் தீர்ந்துச்சுடா, நீ சாப்பிடுறா.
நல்லா சாப்பிடு. நானும் சாப்பிடுறேன். டேய் அப்படியே சாப்பிடும் பாரு. சாமியை கும்பிட்றா. தாத்த பட்டவன் தாத்த பட்டவன் எவன்டா தாத்த பட்டவன்? இந்த பார், இந்த பாரு, இன்னும் சாப்பிடு. இந்த பாரு, இந்த பாரு. என்னடா அவ்வளோதான், லாஸ்டா வச்சுக்கோ. ராஜா எங்க இருக்கான்? குளிச்சுட்டு இருக்காரு. டைம் 9 மணி ஆகுது, ஆபீஸ் போன நேரத்தில் குளிச்சுட்டு இருக்கான். காலில் எழுந்தோமா, குளிச்சோமா, சாமி கும்பிட்டோமா, சாப்பிட்டோமா, போனோமான்னு பொறுப்பே கிடையாது அவனுக்கு. எப்பதான் பொறுப்புறோம் அவனுக்கு? நீ தான் அவனை பொறுப்போட வளர்க்கணும். காலையில் 5 மணிலாம் எழுப்பவனை நல்லா எக்ஸசைஸ் பண்ண சொல்லு, ஓட சொல்லு, ஆட சொல்லு, இதெல்லாம் கரெக்டாக பண்ண சொல்லு. நான் எல்லாம் பேசுறேன், என்ன முறைக்கிறான் அவன். ஜாகிரதையா பாத்துக்கணும். உன் கையில் அவனை நான் கண்ணையே ஒப்படைக்கிற மாதிரி அவனை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நீ அவனை பத்திரமா பார்த்து அவனை ஒரு ஆளாக்கணும். கமணி, ஏய் கமணி, என்ன உடம்பு இப்படி கொதிக்குது? கமணி, 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 எழுந்துருமா? என்னாச்சு? முதல்ல சாப்பிடு. எந்திரிக்காம நீ பார்த்து மெதுவா மெதுவா. வேண்டாம், கொஞ்சம் சாப்பிடு. சாப்பிடுன்னு சொல்றாங்கல்ல, வெறும் இதாக இருக்கக்கூடாது. சாப்பிடு. வேண்டாம் ப்ளீஸ் ராஜா. போது ராஜா, மாத்திர சாப்பிடு, சாப்பிடு. ஏ ராஜா, நீ ஏன் பிரெட் சாப்பிடுற? உனக்கு நான் சமைச்சு வச்சிருக்கேன், போய் சாப்பிடு. உனக்கு மட்டும் பிரெட், எனக்கு சாப்பாடா? நான் சாப்பிடலனா? நானும் சாப்பிடாம இருப்பேன். நானும் செத்துருவேன். என்னடா இது, கேப்ரா டான்ஸ்? யாருமே காணோம் இங்க, கேப்ரா டான்ஸ் சொல்லிட்டு இருக்க. இங்க தானே சொன்னாங்க காணோம். இப்ப பாருங்களேன்.
பின்னாடி போ. எப்படியோ சந்தோஷமா இருந்தா சரி.
தயக்கம் ஏனோ குழப்பம் வா 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 காண்போம் பேரின்பம் பெருகதி மோகம் உருகதி தேகம் பார்த்து நடக்க மாட்டியா இப்போ பாரு என்ன சத்தம் என்னடாச்சு என்ன பண்ணிட்டு இருக்க அது அப்பா காமனி கீழே விழுந்துட்டாப்பா என்னடா சொல்ற காமினி கீழே விழுந்துச்சா ஆமாப்பா அறிவு கட்டவனே வெளியே வரைக்கும் என்னடா பண்ணிட்டு இருந்த நீ இல்லப்பா வீடு முன்னாடி பிடிக்க வேணா எம்ஜிஆர் மாதிரி தகுந்து தச்சிட்டு இருக்கியா ஆமாப்பா கூட தேய்க்கிறானா தயலம் தயலம் எப்படி தேய்க்கணும் தெரியுமா தேய்ச்சு காட்டுறேன் பார் ராஜாவே தேய்க்கட்டும் என்ன தேவன் தேய்ச்சி உனக்கு வழி கூறிய போகுது பாருடி என்ன நம்பிக்கை உன் மேல அவளுக்கு புடே தேடா பார்வை பேர் எப்படி பார்க்கலாம் தேடா என்ன இப்படி இப்படின்னு நல்லா தேய் சரிப்பா தேய்க்கிறது இந்த லட்சணம் இவெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண போறானோ இப்ப இருக்கிற மாதிரி காமினியும் ராஜாவையும் நல்லா பழகுவோம் அப்பதான் காமினி நான் கல்யாணம் பண்ணிக்கும் போது காமினி உனக்கு சின்ன மாடானா ஏத்துப்பா சதா நீ ரொம்ப புத்திசாலிடா யூ ஆர் கிரேட்ரா என்னாச்சு உங்களுக்கு ஃபோன் எடுக்க மாட்டா என்னையோ ராஜாவையும் நல்லபடியா பாத்துக்கணும்னா அதுக்கு ஒரே வழி நீதான் ராஜாவுக்கு வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சாக்கா வந்தவோ ராஜாவை நல்லா பார்த்துப்பா என்ன பார்த்துப்பாளா பார்த்துக்க மாட்டான் நான் வேற ஒரு பொம்பளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ என்ன நல்லா பார்த்துப்பா ஆனா ராஜாவை பார்த்துக்க மாட்டான் அதனால ராஜாவையும் என்னையும் நல்லா பார்த்துக்கக்கூடிய ஒரே ஆளு நீ மட்டும்தான் அதனால உனக்கு கல்யாணம் பண்ண போற நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன் நீ என்ன யோசிக்கிறன்னா என்னடா வயசான காலத்துல இவனை கல்யாணம் பண்ணிட்டு இவன் பொட்டு போயிட்டா நம்ம கதி என்ன ஆகுதுன்னு உன்னை அப்படி நான் விட மாட்டேன் உனக்காக ஒரு வீட்டை உன் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன் இதோட மதிப்பு 2 கோடி இது வெறும் அட்வான்ஸ் தான் பேலன்ஸ் ஆஃப்டர் மேரேஜ் ஸோ நான் உன உடனே கல்யாணம் பண்ணிக்க போறதில்லை 1 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அது வரைக்கும் நீ பார்வதி ஸ்தானத்தில் இருக்கணும் வாங்கிக்கோ Thank you.
ஓகேவா? இதெல்லாம் வேண்டாம் அங்கிள். என்னம்மா பாரதி ஸ்தானத்தில் வச்சிருக்கேன்னு சொன்னல? இப்ப வேண்டாம் அங்கிள், நாளைக்கு பாத்துக்கலாம். ஓகே. சாயங்காலம் சீக்கிரமா வந்துடுறேன், நீ ஃபர்ஸ்ட் கிளாஸாக ரெடியாக இரு, சாயங்காலம் பார்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி கரெக்டாக நான் வந்துக்கோ. பட்டுமா அங்கிள்? என்ன காமினி, நீங்கள் தண்ணி அடிப்பீங்களா? காமினியே, நான்லாம் தண்ணி அடிக்கிற மாதிரி உலகத்தில் வேறு எவனுமே அடிக்க முடியாது. அப்படிங்களா? சாயந்தரம் வரும்போது ஒரு ஃபுல்லு வாங்கிட்டு வந்துடுறீங்களா? நீ ஒன்று வாங்கிட்டு சொன்னா 100 சமம். நாய் வந்துடுறேன்னா இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரியக்கூடாது. ஜாகிரதையா இரு. சொல்லாம் வச்சுக்கோ. யாருக்கும் தெரியாம இந்த பாரு சரக்கு வாங்கிட்டு வா. ஒரு ஃபுல்லு யாருக்கும் தெரியக்கூடாது, ஜாக்கிரத. யாருக்கும் தெரியாம இது எடுத்துட்டு போய் கார்ல நீ குடிச்சிட போற. போய் கார்ல போட, எனக்கு ஜமைதான். எடுக்க மாட்டானே, அன்னைக்கும் எடுக்கல, இப்பவும் ஃபோன் பண்ணால எடுக்க மாட்டாளே. ஏதோ நடந்திருக்கு, போய் பார்ப்போம். திறந்து கொடுக்குட்டா? கொடுங்க அங்கிள், நானே ஓபன் பண்ணி தரேன். நீங்க எதுக்கு சிரமப்படுறீங்க? சீக்கிரம் கொடு. இருங்க அங்கிள், நானே மிக்ஸ் பண்ணி தரேன். எங்கிட்ட கொடுங்கயா. இருங்க அங்கிள், அவசரப்படாதீங்க. ரொம்ப பாசமா இருக்கிற காமினி. பார்வதி கூட என்ன இவ்வளவு பாசமா பாத்துக்கிட்டே இல்ல காமினி. நல்லவதா பார்வதி, நீ ஊத்து. இருங்க அங்கிள், நானே குடுக்கறேன். ஐயோ ஐயோ ஐயோ, உன் கையாலேயே குடுக்குறியா? குடிங்க அங்கிள். குடி, நல்ல குடி. காயினே, உனக்காக நான் என் உயிரே கொடுப்பேன். யாராவது பிரச்சனை பண்ணா சொல்லு, ஆளு தூக்கி விடுவேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், தூக்கி போட்டுருவேன். காயினே, என் உயிர் உனக்கு வேணுமா? இப்ப கேளு, தரேன். தண்ணி வச்சு பேச நினைக்காத. இப்ப கேளு, உயிர் தர. நீ என் உயிர். நான் உனக்கு உயிரா? குடிங்க அங்கிள், குடிங்க அங்கிள், கு.
முடி. நெஞ்செல்லாம் எரியுது, தலை சுத்துது. காமினி ராஜாவை கூப்பிடு. ராஜா வீட்டுல இருந்தா தானே வரதுக்கா? ராஜாவை கூப்பிடு, பயமா இது காமினியே. ராஜாவை கூப்பிடு காமினியே, எனக்கு ஒரு மாயா இருக்குது. அதுக்கு தானே குடிக்க வச்சேன். தண்ணி தண்ணி இருக்கானே. தண்ணியோ இரு. அது இல்லை தண்ணி காமினி, தண்ணி காமினி, தண்ணி. ராஜா ராஜா தண்ணி, ராஜா தண்ணி, தண்ணி தரங்கிற. எனக்கு தண்ணி ஒரு கேடு. நான் முடிஞ்ச காமினி குடி, நல்ல குடி குடி குடி. நான் அப்பா மாதிரி பார்த்தேன், எனக்கு வேற வழி தெரியல. என்ன மன்னிச்சிருந்த என்னமா தப்பு பண்ண சித்தப்பா, அப்படி எல்லாம் பேசாதீங்க. இவ்வளவு பெரிய விழா, இவங்க யாருமா, என்னமாச்சு? அவங்க தான் சித்தப்பா, இவங்க தான் ராஜாவோட அம்மா அப்பா. என்ன நடந்து சொல்லுமா சித்தப்பா? ராஜா மேல இருந்த லவ்வுல ஆசையில வெறித்தனமான பாசத்துல அவன் மேல உள்ள ஆசையில ராஜாவுக்காக என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க சாப்பிடுற மரத்துல விஷ
விஷம் வச்சுட்டேன் சித்தப்பா, மன்னிச்சிருங்க. ஏமா அப்படி பண்ண, நீ பண்ணது தப்புமா? ஏமா அப்படி பண்ண, நமக்கு இது தகுமாமா? ஐயோ நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன், தப்பு பண்ணிச்சேம்மா, தப்பு பண்ணிச்சே. அவருக்கு என்னமாச்சு? மனைவி இழந்த சோகத்துல அவரும் போயிட்டாரா? நமக்கு இது தேவையா? என்ன சித்தப்பா, அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாரு சித்தப்பா? என்னமா சொல்ற? அது மட்டும் இல்ல சித்தப்பா, முடியாது சித்தப்பா, எப்பவும் ராஜாவை பிரிஞ்சு இருக்க முடியாது, என் மனசுல அவருதான் இருக்காரு. என் அம்மா அப்பாவை கொன்ன உன்ன நான் சும்மா விட மாட்டேன். உன்ன சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டாங்க அவங்கள போய் தொண்ணூத்தி அடி. என்ன வேணாலும் சொல்லு. தெரியும் எப்பவும் மீறினதில்ல, கூட வாழ்ந்த கொஞ்சம் காலமே எனக்கு போதும். நீ வாழணும், நல்லா வாழணும், சந்தோஷமா வாழணும், சாகணும். அப்படின்னு சொல்லுங்க பாக்குறியா? வேணா காமெடி, சொன்னா கேளு. உண்மை காதல் தெரியட்டும், நம்மை உலகம் போற்றட்டுமே. வானிலை சிந்தும் தேன்மழை, விண்ணில் மின்னும் தாரகை.